தூத்துக்குடியில் சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினத்தை முன்னிட்டு செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவர்கள் பங்கு பெற்ற பேரணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தொடங்கி வைத்தார். சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக தொடங்கிய இந்த பேரணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் வந்த மாணவர்கள் சைகை மொழியின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விளங்கும் வகையில் துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார்கள். இந்த பேரணியில் தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் பிரம்மநாயகம், தமிழ்நாடு காது கேளாதோர் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் மேகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என்பது சைகை மொழியின் குரல் தீர்மானிக்கப்பட்ட நாள். வார்த்தைகளை விட திறன் குறைவதற்கான சைகை மொழிக்கான மாபெரும் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலக செவித்திறன் குறையுடையோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினம். சைகை மொழி இயற்கையான மொழி, கையேடு அல்லாத மொழி. கல்வியில் சைகை மொழியை பயிற்றுவிப்போம். சைகை மொழி கூடி சைகை மொழிக்கான சமூகத்தை உருவாக்குவோம். சைகை மொழிக்கு வர மாபெரும் பேரணி நடைபெறுவது அவர்கள் உரிமை, அதுவும் சைகை மொழி வாயிலாக. இந்திய சைகை மொழி தினம், இன்றைய தினம் உலக செவித்திறன் குறையுடையோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினம். இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செவித்திறன் குறையுடையோருக்கான சைகை மொழிக்கான பேரணி. சைகை மொழி என்பது ஒரு தகவல் தொடர்பு வடிவம் மட்டுமல்ல, அது இதயத்தின் மொழி. வார்த்தைகளை விட செயல்கள் மற்றும் நோக்கங்கள் மூலம் மக்கள் ஒன்றிணைகிறார்கள். இந்திய சைகை மொழியை பாதுகாப்போம். தேசிய சைகை மொழிக்கான அங்கீகாரம் வழங்குங்கள். சைகை மொழிக்கு சம வாய்ப்பு வழங்குங்கள். அனைவரும் ஒன்று கூடி சைகை மொழிக்கான சமூகத்தை உருவாக்கு. கடவுள் வழங்கிய உன்னதமான பரிசு சைகை மொழி. சைகை மொழிக்கான சர்வதேச தினத்தை கொண்டாடுங்கள். இது நம்மை சுற்றியுள்ள இருப்பை கற்றுக் கொள்ள ஊக்குவிக்கும் ஒரு நாளாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.